ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய தகவல்கள் அனைத்துமே ரொம்பவே பயனளிக்கக்கூடிய தகவல்கள் தாங்க. அதிலும் இந்த பதிவுல பார்க்கக்கூடியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் தாங்க. தீபாவளி தினத்தன்று நம்ம ஏற்றக்கூடிய மூன்று முக்கியமான தீப முறைகளை பற்றி தான் இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அந்த மூன்று முக்கியமான தீப முறைகள் என்னென்ன, அதை எப்போ ஏற்றணும், எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் அப்படின்ற தகவல்களை எல்லாத்தையும் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2023 தீபாவளி பண்டிகை நவம்பர் மாதம் 12 ஐப்பசி 26 நாள் ஞாயிற்றுக்கிழமை என்று வந்திருக்குங்க. பொதுவாகவே தீபாவளி அமாவாசை நாட்கள்ல தாங்க வரும். ஒரு சில நாட்கள்ல பாத்தீங்கன்னா அமாவாசைக்கு முதல் நாளே வந்து வந்துடும். ஆனா இந்த முறை பாத்தீங்கன்னா தீபாவளி பண்டிகை அன்று மதியத்திற்கு மேல அமாவாசையானது ஆரம்பமாகுது. அதாவது அமாவாசை ஆரம்பமாகக்கூடிய சரியான நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3 மேலே அமாவாசை திதியானது ஆரம்பமாகுது. மேலும் இந்த திதி எப்போ வரைக்கும் காணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை மதியம் 3:30 வரைக்குமே அமாவாசை திதியானது காணப்படுதுங்க. இந்த நாளில் நம்ம ஏற்றக்கூடிய மிக முக்கியமான தீப முறைகள் என்னென்ன, அதற்கான பலன்கள் என்ன அப்படின்றது தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வீடியோ பதிவை போய் பார்த்துட்டு வந்துடலாம். இந்த வீடியோ பதிவை தொடர்ந்து நம்ம தீபாவளி தினத்தன்று ஏற்றக்கூடிய முக்கியமான தீப முறைகளை பற்றியும் அன்றைய தினம் நம்ம செய்யக்கூடிய பூஜை முறைகள் அதனால் ஏற்படக்கூடிய பலன்கள் இதை எல்லாத்தையுமே வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ அந்த வீடியோவை போய் பார்த்துட்டு வந்துடலாம். 1100 மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை தற்போது ஆஃபர் ப்ரைஸில் 900 போயிட்டு இருக்கு. இந்தியாவில் எங்கே இருந்தாலும் வீட்டிற்கே டெலிவரி செய்து தரப்படும். கான்டாக்ட் 88 70 10 75 27. இது ஒரிஜினலான உங்களுக்கு சந்தேகம் வரலாம். இதை தண்ணியில் போட்டவுடனே என்ன கலர் மாறும் அப்படிங்கிறத நாங்கள் மேலே காமிச்சிருக்கோம் பாருங்க. தீபாவளி என்பது இந்துக்களால் கொண்டாடப்படக்கூடிய ரொம்பவே முக்கியமான ஒரு பண்டிகை. ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை நாளில் தீபாவளி பண்டிகையானது வருங்க. அதாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான அமாவாசை அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த அமாவாசை நாளில் தான் மகாலட்சுமி தாயார் குபேரருக்கு அவருக்கான அருளை வந்து கொடுத்தாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. அப்படி இந்த நாளில் நாம்மளும் வந்து மகாலட்சுமி தாயாரோட அருளை பெறணும் அப்படின்னா ஒரு சில பூஜை முறைகளை எல்லாம் செய்யணும். ஒரு சிலருக்கு தொடர்ந்து லக்ஷ்மி குபேர பூஜை செய்யக்கூடிய பழக்கமானது காணப்படும். அப்படி செய்யக்கூடியவங்க வழக்கம் போல் நீங்கள் எப்போதும் போல் செய்துட்டு வாங்க. அப்படி செய்யவே தெரியாதவங்க, பழக்கமே இல்லை அப்படின்றவங்க வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த சக்தி வாய்ந்த அமாவாசை நாளில் லக்ஷ்மி குபேர பூஜை கண்டிப்பாக செய்யுங்க. உங்களுடைய வீட்டில் இந்த பூஜை செய்வதால் மகாலட்சுமி தாயாருடைய அருளும் வீட்டிற்கு தேவையான ஐஸ்வர்யங்களும் செல்வங்களும் கிடைக்கும். வீடே சுபிட்சம் நிலையை வந்து அடைவதற்கு ஒரு ரொம்ப ரொம்ப எளிமையான முறைங்க. ட்ரை பண்ணி பாருங்க. மேலும் தீபாவளி அன்று காலையில் 4:30 6 நீங்கள் கங்காஸ்தானம் பண்ணிக்கோங்க. இது செய்வதால் உங்களுக்கு மகாலட்சுமியுடைய அருளும் சுக்கர பகவானுடைய அருளும் வந்து கிடைக்கும். ஏன்னா நல்லெண்ணெய் வைத்து வெந்நீரில் குளிக்கும் பொழுது அன்றைய தினத்தில் உங்களுடைய பீடைகள் அனைத்தும் விலகும். அதனால தான் வழக்கமாகவே தீபாவளி தினத்தன்று எண்ணெய் தேய்த்து வெந்நீரில் குளிப்பாங்க. இதை வந்து இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் பீப்புள் வந்து நிறைய பேர் வந்து செய்கிறது கிடையாது. ஆனால் முழுக்க முழுக்க அது உங்களுக்கு நன்மை அளிக்கக்கூடிய ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் இதுவரைக்கும் உங்களை தொடர்ந்திருக்கக்கூடிய அனைத்து விதமான தரித்திரங்களும் விலகுவதற்கு ஒரு எளிமையான வழி. இதுவரைக்கும் இது போன்று குளிக்கக்கூடிய பழக்கம் இல்லாதவங்க இந்த வீடியோ பார்த்த பிறகாவது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை வந்து நீங்கள் பார்க்கலாம். மேலும் தீபாவளி தினத்தன்று அமாவாசையோடு வந்திருப்பதால் அன்றைய தினம் செய்யக்கூடிய பூஜை முறைகள் ரொம்ப ரொம்ப விசேஷம்னு சொல்லியிருக்கேன். அந்த பூஜை முறைகளோடு சேர்த்து நாங்கள் சொல்லக்கூடிய இந்த மூன்று முக்கியமான தீப முறைகளையும் ஏற்றி பாருங்க. இன்னும் நல்ல பலன்கள் எல்லாம் கிடைக்கும். பொதுவாகவே அமாவாசை வழிபாடு மகாலட்சுமி பூஜை செய்வதற்கு ஏற்ற நேரம் அப்படின்னா அது மாலை நேரம் தாங்க. ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மேலே 8 இந்த பூஜையை நீங்கள் தவறாமல் செய்திடுங்க. மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்தமான பொருட்களை எல்லாம் வாங்கி வைங்க. உங்களுடைய வீட்டில் மகாலட்சுமிக்கு மல்லிகைப்பூவால் வந்து அலங்காரம் செய்துக்கோங்க. முடிந்தால் தாமரைப்பூ கிடைத்தா அதை கூட நீங்கள் வாங்கி வைத்து வழிபாடு செய்யலாம். இதனால் உங்களுக்கு நல்ல பலன்கள் எல்லாம் கிடைக்குங்க. மகாலட்சுமி தாயாருடைய அருள் கிடைக்கும்.
மேலும் அன்றைய தினம் கேதார கௌரி விரதமும் இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடியவர்களும் அந்த விரதத்தை நீங்கள் அன்றைய தினம் இருக்கலாம். அதோட பார்த்தீங்கன்னா அன்றைய தினத்தில் நிறைய பொருட்கள் வந்து வாங்கலாம். நமக்கு மகாலட்சுமியருடைய அருள் கிடைப்பதற்கு உரிய பொருளாக ஒரு சில பொருட்கள் எல்லாம் காணப்படுது. அதில் குறிப்பாக தங்கம் வெள்ளி போன்றவை வாங்கலாம். உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் இருந்தால் தங்கம் வெள்ளி வாங்குங்க. முடியாதவர்கள் அதை பற்றி பிரச்சனை கிடையாது, கல்லுப்பு மட்டும் வாங்கி வைத்து வழிபாடு செய்துக்கோங்க. கல்லுப்பும் மகாலட்சுமியுடைய அம்சம் நிறைந்த ஒரு பொருள். அதனால் நீங்கள் தங்கத்திற்கு இணையாக இந்த கல்லுப்பை வாங்கி வழிபாடு செய்தீங்கனாலே போதுங்க, தங்கம் வாங்கின பலன் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் அன்றைய தினம் ஏற்றக்கூடிய முக்கியமான மூன்று விளக்கு முறைகள் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையில் வடக்கு நோக்கி நீங்கள் அமர்ந்துக்கோங்க. உங்களுடைய பூஜை படங்களும் கூட வடக்கு நோக்கி இருக்கட்டும். குறிப்பாக குபேரருடைய படம் வச்சுருக்கீங்க அப்படின்னா வடக்கு பக்கம் பார்த்து வச்சுக்கோங்க. குபேரர் கூறிய திசை வடக்கு திசை. அதனால் நீங்கள் கண்டிப்பாக அந்த திசை நோக்கி தான் இந்த தீபங்களை வந்து ஏற்ற வேண்டும். இதில் முதலாவதாக நம்ம ஏற்றக்கூடிய தீபம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்து முக தீபம் தாங்க. இந்த ஐந்து முக தீபம் ஏற்றுங்க. அப்படி இல்லைன்னா குத்துவிளக்கு கூட நீங்கள் தாராளமாக ஏற்றலாம். குத்துவிளக்கில் ஐந்து முகங்கள் கண்டிப்பாக இருக்கும். அதனால் அதை கூட நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. விளக்கு ஏற்றக்கூடிய திசை வடக்கு திசை அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ஆனால் இந்த விளக்கு பார்த்திங்கன்னா நான்கு திசைகளில் தான் எரியும். அதனால் இந்த விளக்கை மட்டும் தவிர்த்துக்கோங்க. மற்ற இரு விளக்குகளையும் நீங்கள் வடக்கு திசை நோக்கி எரியும்படி பார்த்துக்கோங்க, அதுவே போதும். இந்த விளக்கு ஏற்றிட்டா போதும் அப்படின்னு நினைக்காதீங்க. அன்றைய நாளில் கண்டிப்பாக உங்களுடைய வீட்டில் ஒரே ஒரு நெய் தீபமாவது ஏற்றுங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஐந்து முக தீபம்லாம் ஏற்றுங்க இல்லையா, அதில் கூட நீங்கள் பசு நெய் ஊற்றி ஏற்றலாம். பசு நெய் கிடைக்காதவங்க நல்ல நெய் ஊற்றி நீங்கள் ஏற்றிக்கோங்க. அன்றைய தினம் முடிந்த அளவுக்கு உங்களுடைய வீட்டில் மாலை நேரத்தில் எவ்வளோ விளக்குகள் ஏற்ற முடியுமோ அவ்வளோ விளக்குகள் ஏற்றலாம். தீப ஒளியின் மூலமாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கெட்ட சக்திகளும் வந்து விலகி போகும். மகாலட்சுமி தாயருடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். பண தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். கண்டிப்பாக அன்றைய நாளில் இதை செய்யுங்க. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய தீபமுறை என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா குபேர தீபம் தாங்க. குபேர தீபம் அப்படின்னா என்னென்னா குபேர விளக்கில் ஏற்றக்கூடிய தீபம் தான், வேறு எதுவும் கிடையாது. பொதுவாக குபேர விளக்கு அப்படின்னு கடைகளில் விற்கும், அந்த விளக்கை வாங்கிக்கோங்க. இந்த விளக்கில் பல வடிவங்களானது காணப்படும். அப்படி எந்த வடிவத்தில் இருந்தாலும் பரவாயில்ல, தாராளமாக வாங்கிக்கலாம். இந்த குபேர விளக்கு கிடைக்கல, எங்களால் வாங்க முடியல அப்படின்றவங்க என்ன செய்றீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அகழ் விளக்கையே எடுத்துக்கோங்க. அதில் ஐந்து ரூபாய் நாணயம் போட்டுக்கோங்க. பச்சை நிற திரி போட்டு இந்த தீபம் ஏற்றணும். பச்சை நிற திரினே கடைகளெல்லாம் விற்குங்க, அந்த திரியை வாங்கி போட்டு நீங்கள் தீபம் ஏற்றுங்க. அதே போல தாங்க இந்த தீபமும் முடிந்த அளவுக்கு பசுநெய் ஊற்றி ஏற்றுவதற்கு பாருங்கள். முடியாத பட்சத்தில் நல்லெண்ணெயை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. குபேர விளக்கு ஏற்றுவதால் நம்மளுடைய வீட்டில் குபேரருடைய அருள் கிடைக்கும், பணத்திற்கு தட்டுப்பாடு வராது. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய தீபமுறை பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் தீபம் தாங்க. நெல்லிக்காய் தீபமும் குபேரருக்கு உரியது தான், நமக்கு நல்ல பலன்களை எல்லாம் பெற்று கொடுக்கக்கூடிய தீபம். இதுக்காக நீங்கள் ரெண்டு பெரிய நெல்லிக்காய் வந்து வாங்கிக்கோங்க. அந்த நெல்லிக்காயை வாங்கி மேல் பக்கமாக க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா அதில் ஒரு நெய் ஊற்றுங்க. நெய் ஊற்றுனீங்கன்னா இதில் ஒரு ஸ்பூன் நெய் கூட பிடிக்காதுங்க, சும்மா கொஞ்சம்தான் வந்து பிடிக்கும், பரவாயில்லை. அது எவ்வளோ பிடிக்குதோ அந்த நெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றுங்க. இந்த நெல்லிக்காய் தீபம் வடக்கு திசை நோக்கி எரியும்படியாக பார்த்துக்கோங்க. அதுவும் இல்லாமல் இந்த தீபம் சும்மா ஒரு அஞ்சு நிமிஷம்தான் எரியும், எவ்வளோ நேரம் அது எரிஞ்சாலும் பரவாயில்ல, அதுவாகவே எரிந்து மழை ஏறட்டும். அது வரைக்கும் நீங்கள் எதுவும் செய்ய வேண்டாம். இந்த தீப முறையும் நம்மளுடைய வீட்டிற்கு சகல ஐஸ்வர்யங்களையும் கொண்டு வருங்க. முடிந்த அளவுக்கு இந்த முக்கியமாக மூன்று தீபங்களையும் அன்றைய நாளில் ஏற்றுங்க. உங்களுக்கு அப்படியே மூன்று தீபங்களும் ஏற்ற முடியல அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் குத்துவிளக்கு வச்சுருப்பீங்க. அதனால் இந்த ஐந்து முக தீபத்தை மட்டுமாவது தவறாமல் ஏற்றுங்க. பசுநெய் ஊற்றி ஏற்றக்கூடிய தீபம் மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான தீபம். அதனால் அன்றைய தினம் உங்களுடைய வீட்டில் மகாலட்சுமியுடைய அருள் கிடைப்பதற்காக ஒரே ஒரு நெய் தீபமாவது கண்டிப்பாக ஏற்றிடுங்க. இந்த மூன்று முக்கியமான தீப முறைகளை ஏற்றுவதால் உங்களுக்கு நல்ல பலன்கள் அனைத்தும் கிடைக்கும். வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த நாளில் மூன்று முக்கியமான தீப முறைகளை எப்படி ஏற்ற வேண்டும், எந்தெந்த தீபங்கள் ஏற்றுவதால் என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்றதை எல்லாம் தெளிவாக தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. அடுத்து நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய பதிவுகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவுகள் தாங்க. பதிவையும் பார்த்து பலன்களை எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இது போன்ற மற்றொரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திக்கலாம்.